ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாம்ஃபோன் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் தான் ஒரு ஒன் அவருக்கு மேலே தான் ஒரு அப்டேட் போட்டிருந்தேன் சாரி ஏன்னா ஒரு இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ட் அப்டேடேட்டால்தான் மறுமடி நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இதோட நீங்கள் ரெண்டாவது அப்டேட் போடுறேன் அவ்வளோதான் ப்ரோ என்னான்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு கொரோனா இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த டவுட்டு கிளாரிஃபை பண்ணிட்டேன் என்னென்னு வந்து கொரோனா இருக்குது இல்லை நைன்டி டிகிரி ஃபேரன் நீட்டுக்கு மேலே அவங்களுக்கு ஃபீவர் இருந்துச்சுன்னா எக்ஸாம் எழுதுறது வேண்டாது ஸ்டூடெண்ட் கையில் தான் இருக்குது அவங்க விருப்பம் அப்படின்ட்டாங்க அவங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க தனிப்பட்ட ஒரு ரூம் கொடுத்துருவாங்களா அந்த ரூமில் தான் அவங்க எக்ஸாம் எழுதும் தனிப்பட்ட பாத்ரூம் கொடுத்துருவாங்களா அந்த பாத்ரூம் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அதோட அவங்களுக்கு எக்ஸாம் தேவையில்லை எனக்கு எக்ஸாம் எழுத வேண்டாம் அப்படின்னு அவங்க விருப்பப்படுத்திட்டாங்கன்னா அவங்க கிளம்பிடலாம் ஓகேங்களா அதாவது ஃபீவர் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கொரோனா இருக்க ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ஓகேங்களா நார்மல் இருக்கவங்களாம் எக்ஸாம் எழுத விட்டுருவாங்க ஓகேங்களா அவங்க அவங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம் வைப்பாங்க அதாவது வந்து துணை தேர்வுன்னு சொல்லுவாங்க ஃபெயில் லிஸ்ட்லாம் வராது அவங்களுக்கு துணைத் தேர்வுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு எக்ஸாம் டேட் கொடுத்து அவங்க எக்ஸாம் கண்டெக்ட் பண்ண வைப்பாங்க ஓகேங்களா இல்லை எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவன் எதுக்காக வந்து ஃபீ ஃபீவர் இருக்கும்போது எக்ஸாம் ஆளுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது அது வந்தாலும் அதில் நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் தனிப்பட்ட முறையில் இருக்குமா தனியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபெசிலிட்டிலாம் இல்லை இவங்க எந்த கணக்கில் எல்லாம் சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு ஒரு க எனக்கே புரியலைன்னா உங்களுக்கு எப்படி புரியும்னு தெரியல ஓகேங்களா ஆனால் இதுதான் அப்டேட் ஓகேங்களா உங்களுக்கு ஃபீவர் இருந்துச்சு இல்லை கொரோனா இருந்துச்சுனாவோ உங்கள் விருப்பு தான் எக்ஸாம் ஆளுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுணுமா வேண்டாமல் வந்து அங்கே டிசைட் பண்ணி தான் நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பணும் ஓகேங்களா அப்படி தான் சொல்லியிருக்கு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி முக்கியமா ஷேர் பண்ணுங்க அப்போ எல்லாத்துக்கும் புரிய வரும் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம அப்பன கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ